ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புதம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னபசாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌதிரே சதா. இன்று நாள் சனிக்கிழமை சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 18வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது நவம்பர் மாதம் 4வது நாள் 2023. இன்று சனிக்கிழமை அல்லவா. காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். பின்பு அதாவது யமகண்டம் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 முதல் 3 மணி வரைக்கும் யமகண்டம். ராகுகாலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. சரி, நல்ல நேரம் எத்தனை மணிக்குன்னு பார்க்கும்போது காலை 7:45 முதல் 8:45 வரை நல்ல நேரம். மாலை அதாவது 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். நல்ல நேரங்களில் சுபகாரியங்களை ஆரம்பிப்பது உத்தமம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும் பொழுது அதாவது கேட்டி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மூல நட்சத்திரக்காரங்கள் இவர்கள் இருவரும் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்க, கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள். சந்திர பகவான் மிதுனத்திலையும் பின்பு கடகத்திலையும் செல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில சுக்கரன் கேதும் ஒன்றாக இருக்கிறாங்க. மீன ராசியில ராகு பகவான் சஞ்சரிக்கின்றாங்க. சரி, துலாம்ல யார் இருக்காருன்னா செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறாங்க. புதன் விருச்சியத்துக்கு வந்துட்டாருங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா, தொடர்ந்து இப்ப முன்னாலா நடந்துட்டு இருக்கு. புதன் பகவான் அங்க இருக்காரு. சரிங்க, அடுத்தது சனி பகவான் இங்க ஆட்சி பெற்று கும்பராசியில இருக்காங்க. சரிங்க, நம்ம ஜோதிட துளிகள்ல என்ன பார்க்கலாம் தெரியுமா? இன்னைக்கு கைரேகையை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு மோதிர விரலை பத்தி சொல்லவா? கைரேகையை மோதிர விரல்ல கீழே இருக்கக்கூடிய நேர்கோடு வந்து எதை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா புகழை குறிக்கக்கூடிய ஒரு ரேகைங்க. அந்த ரேகை இருந்தாலே பெரிய அரசியல்வாதியா இருப்பாங்க, பெரியாளா இருப்பாங்க, உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு முகமா இருக்கும். இப்படி புகழுக்கு உரிய ஒரு விரலே இந்த மோதிர விரல் தாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு நீளமான கோடி இருந்தால் அவங்களுக்கு புகழ் ஓங்கும். அவங்க துறையில் அவங்க பிரபலமா வருவாங்க. அதுவும் குறிப்பா அரசியல் சினிமா லைன்ல இருக்கவங்களுக்கு கேட்கவே வேணாம், பெரிய ஆளுங்க தான். சரிங்க, நம்ம இப்ப ராசி பலன்களை பார்க்கலாமா? வாங்க போலாம். மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கும்னால உங்கள் ராசி அதிபதி தான், அதாவது செவ்வாய் 7ல இருக்காரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்காருங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறச்ச உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் பணம் வரும்னு சொல்லலாம். இந்த எப்பயோ போட்டிருந்த இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பணம் வச்சுடா இருக்கலாம். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நடக்குங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச இன்னைக்கு வந்து ஒரு புதிய புத்தகம் வாங்கலாம் இது மாதிரியான எண்ணங்களும் தோன்றும். ஒரு லைப்ரரியில் போய் மெம்பர் ஆகலாம்னு கூட தோன்றும். ஏன்னா புத்தகங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தினம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இன்னைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். இன்று நீங்கள் வந்து வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா யார் கும்பிடணும் தெரியுங்களா? முருகரை பிடிச்சிக்குங்க. வல்லக்கோட்டை முருகரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அசம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அசம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியுங்கனால சூப்பராகவே இருக்குங்க. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரன் கேது. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் தாங்க. என்னன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம். குழந்தை இல்லாதவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி லவ் இது மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அது மட்டுமா அப்படின்னு பார்க்குறச்ச சந்திரனும் உங்களுக்கு தனஸ்தானத்துலேருந்து 3வது இடத்துக்குலாம் போகிறாரு. ஸோ இன்றைக்கி குறுகிய தூர பயணங்கள் கூட உங்களுக்கு நடக்குங்க. அந்த பயணங்களும் உங்களுக்கு லாபத்தை தரும். நீங்க வணங்க வேண்டிய கடவுள் லலிதா சஹஸ்ரநாமம், அதாவது அம்மன் வழிபாடு மிக உகந்தது. லலிதா சஹஸ்ரநாமத்தை படிங்க, ரொம்ப விசேஷம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு தெரியுங்களா? உங்கள் ராசிநாதன் புதன் ஆகின்றார். அவர் ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்காங்க. சரி, என்ன மாதிரி பலன்கள் இன்னைக்கு கிட்டோம் மிதுன ராசிக்காரங்களுக்கு? ஒரு சிலருக்கு இந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும், அது மட்டுமா ஸ்கின் ப்ராப்ளம் வரும், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச சுக்கரனும் கேதும் இருக்குது. ஸோ அம்மாவோட ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க, முடிஞ்சால் அவங்கள போய் மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு வாங்க. இது மாதிரி விஷயம்லாம் மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு அசால்ட்டாக விட்டுறாதீங்க, ஏன்னா அம்மா சரிங்களா. இன்று வந்து படிப்பு விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது, அதாவது ஏகாம்பரதேஸ்வரரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் யார் தெரியுங்களா? சந்திரன். சந்திரனுடைய நிலை அருமையாகவே இருக்கின்றது. அதாவது உங்கள் ராசிக்கே வராருங்க சந்திரன். ஸோ ஜென்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். இதனாலுமே உங்களுக்கு ஒரு சிறப்பான முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு சொல்லுவாங்க இல்லையா, யார் யோசிக்காத சில விஷயங்களை இன்றைக்கி யோசிப்பீங்க. ஏன் உங்களுடைய தொழிலில் கூட அந்த சிந்தனையை வந்து புகுத்தி ஒரு புதுவிதமாக வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய திட்டங்கள்லாம் இன்று தீட்டுவீர்கள். அது உங்களுக்கு அதை சக்ஸஸை தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இன்னும் ஒரு சில வந்து தனியாக தொழில் துவங்கிறதுக்கும் ஆசைகள் வரும், அவ்வாறே செய்வீர்கள். இன்று உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா, அதாவது புவனேஸ்வரி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆகின்றார். சரிங்க, சிம்ம ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான விசேஷங்களாக நடக்கும், என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸில் பார்க்கும்போது உடல்நிலை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அதாவது சைனஸ்ஸு மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள், நீரிழிவு நோயாளிகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கரெக்டான நேரத்தில் உணவு அதை மருந்துகளையும் சாப்பிட்ணும், கரெக்டான நேரத்தில் உணவையும் சாப்பிட்ணும். ஸோ ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் வயசானவங்களுக்கு தான், இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது இல்லையா? அதாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக என்னென்னா புதிய, அதாவது உங்களுடைய கிளைகள் ஓப்பன் பண்ணணுன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஒரு சிலர் இன்றைக்கி அதை தோங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் தெரியுங்களா? புதன் பகவான் தாங்க, அவர் வந்து 3வது இடத்துல குடிகொண்டு சூப்பராக இருக்காரு. உங்கள் ராசியிலேயே சுக்கரனும் கேது 1வே இருக்காங்க. ஸோ பல பலன் இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருப்பீங்க. அப்படி பார்த்தோன்னே வசீகரமாகவும் உங்களுடைய தொழில் ரீதியாகவும், அதாவது அடுத்த நிலை என்று சொல்கிற அளவிற்கு கன்னிராசி அன்பர்களுக்கு அருமையாகவே இருக்குது. சரி, உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்கனால கொஞ்சம் ஏதாவது விஷயங்களை யோசிச்சுட்டு பயந்து கொஞ்சம் பயம் இருக்குது, இனம் புரியாத ஒரு பயம் இருக்குது, என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம், அதெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்சம் தைரியமாக இருங்க. தைரியம் வந்தாலேங்க பயம் ஓடி போயிடும் சரிங்களா. ஸோ நமக்கு தைரிய லட்சுமி தான் முக்கியம் சரிங்களா. நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்குறச்ச கால பைரவரை பிடித்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிக்கு சுக்கரனுடைய நிலை வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரைஸ்தானத்தில் நீச்ச பலத்துடன் இருக்காருங்க. ஸோ ஐயோ நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீச்சன் வந்து எப்போதுமே வந்து சுக்கரன் நீச்சமாக இருக்க ஒரு விதம் நல்லது தான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற மாதிரி இதுவரைக்கும் 11வது இடத்துல இருந்த இடம் வந்து எதிரிஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, சரஸ்தரம் உபயம். இந்த லக்னத்துக்கெலாம் இந்த ராசிக்கெலாம் வந்து 11 கொஞ்சம்
அதாவது எதுக்குன்னா சரலக்னத்துக்குலாம் கொஞ்சம் பயம். அதனால் அவர் மறையிறது ரொம்ப விசேஷம். ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு அருமையான காலகட்டம். உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம் குறித்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அது மட்டுமா, பல விதங்களில் ஏற்றங்கள் தரக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க. உங்களுடைய களத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். அவரும் ரொம்ப அருமையாகவே இருக்காரு. ஸோ தனஸ்தான் உங்களோட ராசியிலேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம். சட்டு சட்டும் கோபம் மட்டும் வரும், அந்த கோபத்தை மட்டும் அடக்குங்க, உலகத்தையே ஆள முடியும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மையாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே, வாழ்த்துக்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக இந்த கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் தொடருதுங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நான் சொன்னபடி தாங்க, இந்த பயணங்கள் மேற்கொள்வது, யார்கிட்டயாவது வாக்குவாதம் செய்வது, இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்த்து ரொம்ப உத்தமம். உங்களுடைய ராசிக்கு அதாவது களத்திர ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்க்கச்ச, களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் சுக்கர பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். அதாவது லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் வந்து பிரிஞ்சிருந்தவங்க திரும்ப மீண்டும் சேரக்கூடிய ஒரு நிலை உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பலிதமாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு குறிப்பாக அம்மன் வழிபாடு ரொம்ப உத்தமம். அதேமாதிரி பயணங்கள் மேற்கொள்வது, இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா. அது மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுங்க, யார்ட்டையும் ரொம்ப அதிகமாக பேசாதீங்க, பொறுமையை கையாளுங்கள், இன்னைக்கு நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கறச்ச வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6 மற்றும் 9. உங்களுக்கு அதாவது இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. சந்திரன் வந்து இன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும் போறாரு. ஸோ இதனால உங்களுக்கும் சந்தோஷமும் வருது. அதுவும் குறிப்பா எந்த நட்சத்திரம் தெரியுங்களா, மூல நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணுங்க. ஏன்னா அதோட முக்கியமான காரியத்தை ஆரம்பிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போடுங்க. இன்னைக்கு ஒன்றும் வேலை செய்ய வேணாம், ஏன்னா செஞ்சாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதை தராது. ஸோ பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பது ரொம்ப விசேஷம். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமங்க. உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஆனால் அந்த மூல நட்சத்திரக்காரங்க மட்டும் சந்தோஷமா, மற்ற பூராடம் உத்திராடம் இவங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் ஆசிட்டிஸ் எப்போதும் கூட இருங்க. மூணு நட்சத்திரக்காரங்க அந்த பயணங்களை மேற்கொள்வதை தவிர்ப்பது, வாக்குவாதம் செய்யும் பொழுது அமைதியாக இருப்பது, இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சிருக்கின்றால் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு தெரியுங்களா. ஏன்னா சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காங்க, சந்திர பகவான் இங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தில் இருக்காங்க. ஸோ நீங்களுக்கு விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்குண்டான ஒரு வீட்டில் ஒரு சுபகாரிய முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. அதாவது லவ் மேரேஜ் பண்ணுறவங்க வீட்டில் பெரியவங்ககிட்ட சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்கும். அதே மாதிரி லவ்வை சொல்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ஏற்ற நாளாகவே இருக்குது. ஸோ இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களாக மகர ராசிக்காரங்களுக்கு அமையுங்க. சரி, உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியோடு இருக்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா. இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்து நல்ல லாபங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு நிம்மதியான ஒரு விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். ஒரு ஜாலியான மூடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இன்றைக்கி வெளியிடங்கள செல்வீங்க. விருந்து விழான்னு கலந்துக்கிட்டு உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு தினம், என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 8 மற்றும் 1ங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஊதா நிறமும் சாம்பல் நிறமும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு தெரியுங்களா. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் ஆட்சியுடன் இருப்பது மட்டுமல்ல, சந்திரன் 6ல போய் ஆட்சி பெறுகிறார். ஸோ இதனால என்ன மாதிரி விஷயங்கள்னா, வேலை செய்பவர்கள் இந்த போனஸ் அது இது தருவாங்க இல்லையா, அதெல்லாம் கிடைக்குங்க. இன்சென்டிவ் உண்டுன்னு சொல்லுவாங்க, சம்பள உயர்வு இருக்கும், நல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீங்கள் செய்கிறத பார்த்துட்டு மேலதிகாரிகள் ப்ரொமோஷன்ஸும் உங்களுக்கு தருவாங்க.
நல்ல நிலையும் உங்களுக்கு இன்று ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. இன்று ஒரு சிலர் வந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது. அந்த பயணங்களும் உங்களுக்கு வெற்றியை தான் தரும், கவலை வேண்டாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமம். காஞ்சி காமாட்சி அம்மனை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு தெரியுங்களா? உங்கள் ராசிக்கு அதாவது தனஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அது சந்திரன் வந்து பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷங்க. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அள்ளி எடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. எதையும் தவிர விடாதீங்க. அங்க கூப்பிட்டாங்க ஒரு ஃபங்க்ஷன், நிச்சயமா போங்க. என்னடா அது செலவாகுதுன்னு நினைக்காதீங்க. அங்கே 4 கான்டாக்ட் கிடைக்கும், நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய தொழில் நிமித்தமான சில அதிசயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலில் இருக்கக்கூடியவங்களாம் அது மாதிரி விருந்து விஷயத்துக்கெல்லாம் சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் நிறைய கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு பயணங்களை தவிர்க்காதீங்கள், வெளியே செல்லுங்கள். குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக உண்டு. அவர்கள் உங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தினமாகவும் உண்டு. வயதான மீனராசி அன்பர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் பணத்தை வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. இன்றைய நாளில் வந்து நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பகவானை பிடித்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.